அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சிவனே துணை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் தொழில், உத்தியோகம், கல்வி, வேலைவாய்ப்பு என என்னென்ன பலன்கள் உள்ளது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்ச் மாதம் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்க போகிறது. மார்ச் மாதத்தில் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைகிறது. மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மீனம் ராசிகளில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசியில் குரு, கேது, செவ்வாய், மிதுனத்தில் ராகு, மேஷம் ராசியில் சுக்கிரன், மகரம் ராசியில் சனி, கும்பம் ராசியில் புதன் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். கிரகங்கள் இந்த மாதம் ராசி மாற்றம் அடைகின்றன. மார்ச் 10 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். 14 தேதி சூரியன் மீனம் ராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் குருவுடன் இருக்கும் செவ்வாய் 22 தேதி மகரம் ராசிக்கு மாறுகிறார். மாத பிற்பகுதியில் செவ்வாய் மகரம் ராசியில் உச்சம் பெற்று சனியோடு இணைகிறார். குரு மாத இறுதியில் அதிசாரமாக சஞ்சரித்து மகரம் ராசியில் உள்ள செவ்வாய் சனியோடு இணைகிறார். மாத இறுதியில் 28 தேதி சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். சூரியன் இடப்பெயர்ச்சி, செவ்வாய் சனி சேர்க்கை கிரகங்களின் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சிலருக்கு பாதிப்பும் ஏற்படும். குருவின் அதிசார சஞ்சாரமும் சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். மார்ச் 14, 2020 அன்று சூரியன் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் பெரும்பாலும் மேஷ ராசியில் சஞ்சரிப்பார். பிப்ரவரி 17, 2020 அன்று வக்ரகதி அடைந்த புதன் மார்ச் 10, 2020 அன்று வக்ரகதி முடிவடைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பார். இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிப்பார். மார்ச் 22, 2020 அன்று செவ்வாய் மகர ராசிக்கு பெயர்ந்து சனி பகவானோடு சஞ்சரிப்பார். சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது இந்த மாதத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார். குரு மார்ச் 29 அன்று அதிசாரமாய் மகர ராசிக்கு பெயர்கிறார். இது ஒரு இயல்பான பயிற்சி அல்ல. குரு மற்றும் செவ்வாய் இணைந்து மகர ராசியில் சஞ்சரித்து குருமங்கள யோகத்தையும் நீசபங்க ராஜ யோகத்தையும் உண்டாக்குகின்றார்கள். குரு மற்றும் சனி பகவான் இணைந்து சஞ்சரித்து மற்றொரு நீசபங்க ராஜ யோகத்தை மார்ச் 29 அன்று உண்டாக்குகின்றார்கள். இந்த மாதத்தின் இறுதியில் சனி பகவான் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உலக அரசியல், உலகத்தில் இருக்கும் தலைவர்கள் குறித்த விஷயங்கள் மற்றும் பொருளாதார அரசியல்களில் உண்டாக்குவார்கள். மேலும் இந்த சஞ்சாரத்தால் பங்கு சந்தையிலும் சில திருத்தங்களும் இழப்பு மற்றும் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மார்ச் 22 முதல் பதவியிலிருந்து கொண்டு ஊழல் செய்தவர்கள் அதிக சவால் நிறைந்த காலகட்டத்தை சந்திப்பார்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். 10 தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். குழப்பங்கள் தீரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அடிப்படையான வசதிகள் கிடைக்கும். புதன் சனியோடு சஞ்சரிக்கும் காலத்தில் தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல நிலையை தரும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தையை தவிர்த்து விடுங்கள். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். வீண் வம்பு வழக்குகளை தவிர்த்து விடுங்கள்.
பணம் விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க. மாத பிற்பகுதியில் 10ஆம் வீட்டில் சூரியன் நகரும் போது பதவி உயர்வை தரும், புதிய வேலைகள் கிடைக்கும். மாத இறுதியில் சனி, செவ்வாய், குரு இணையப் போகின்றன. 8ஆம் வீட்டில் சனி, செவ்வாய் சேர்க்கை நிறைய பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கை தேவை. 12ல் சுக்கிரன் 8ல் செவ்வாய், சனி, குரு என சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். தொழில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே புதிய முயற்சிகள் முதலீடுகளை செய்யுங்கள். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் நன்மைகள் நடக்கும். இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் வண்ணம் சில விஷயங்கள் நடக்கும். யானைக்கு தும்பிக்கை என்பது போல நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் சாதாரண பலன்களை காண்பீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை தெளிவான நீரோட்டம் போல அமைதியாக ஓடும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிறந்த ஆரோக்கியமான நிலையில் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். என்றாலும் உங்கள் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். இந்த மாதம் உங்கள் செலவுகளும் சிறிது அதிகமாக காணப்படும், எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த மாதம் நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது கிட்டும். உடன் பணிபுரிபவர்களின் தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் உங்கள் முயற்சிகள் மூலம் விலகும். மிதுனராசி அன்பர்களின் காதல் வாழ்க்கை இந்த மாதம் நன்றாக இருக்கும். உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நீங்கள் உங்களின் காதல் உறவை திருமண உறவாக மாற்ற எடுக்கும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடனான உறவு உறுதியாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருக்கும். எனவே நிதி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். பிறருக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த மாதம் அவற்றை திரும்ப பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதமாக இருக்கும். நீங்கள் கடினமாக பணி செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் உங்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். செய்வதையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறதே என்று வருத்தம் கொள்ளாதீர்கள். இந்த மாதம் பணியில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். மிதுன ராசியில் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்களின் தொழிலில் சிறந்த பலன்களை காண்பதற்கு பொறுப்புகளை பிறரிடம் அளிக்காமல் தாங்களே எடுத்து செயல்பட வேண்டும். இந்த மாதம் தொழில் ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் சில பணிகளை தள்ளி போட வேண்டியிருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்கள் காண இயலாது, ஓரளவு சாதாரண பலன்களே கிட்டும். சில பணிகளை முடிப்பதற்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். என்றாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி கொள்வதன் மூலம் அவற்றை வெற்றி கொள்ளலாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். சமய சந்தர்ப்பம் அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படுங்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். பிரச்சனைகள் ஏதுமின்றி வாழ்க்கை தெளிவான நீரோட்டம் போல ஓடும். என்றாலும் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுவது கூடாது. உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைக்க நீங்கள் நன்றாக உண்டு உறங்கி வேலைக்கு நடுவில் ஓய்விற்கும் முக்கியத்துவம் அளியுங்கள். மிதுனராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும். கல்வியில் கவனம் செலுத்தவும். அதன் மூலம் சிறந்த அனுபவத்தை பெறுவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக இருக்கும். உங்கள் தனி திறமைகளை வெளிக்கொணரும் மாதமாக இந்த மாதம் அமையும். நீங்கள் பரந்த மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் செயல்திறன் கண்டு உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். குரு, செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் பலத்தால் உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும்.
எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். இரத்த கொதிப்பு, கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரையின் அளவு குறைந்து சீரான அளவு இருக்கும். உங்கள் சக்தியின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். நீண்ட நேரம் வேலை பார்த்தாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள். எனினும் மார்ச் 22 முதல் சில விஷயங்கள் இப்படி சிறப்பாக இருக்காது. உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் பாதிக்கப்படலாம். உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சிவனை வணங்கி தியானம் செய்து வந்தால் விரைவாக குணமடைவீர்கள். ஹனுமான் சாலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். மாணவர்கள் தொடர்ந்து படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். உங்கள் சக்தியின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ள உங்களை தயார் செய்து கொள்ள இது நல்ல நேரம். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எந்த உடல்நல பிரச்சனைகளும் இருக்காது. விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மேலும் விருதுகளும் பெறுவீர்கள். மார்ச் 22, 2020 மேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மார்ச் 31 வாக்கில் உங்களுக்கு காயம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் மார்ச் 22 வாக்கில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மார்ச் மாதத்தில் மிதுனராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு, பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல், ஸ்ரீ புதன் பகவான், சனி ராகு கேது ஹோமம் மற்றும் வழிபாடு செய்தல், ஏழை எளியோரின் திருமணத்திற்கு உதவி செய்தல், பாம்பு புற்றிற்கு பால் வார்த்தல். உங்களுக்கான இந்த மார்ச் மாத சுப தினங்கள் 1, 13, 14, 22, 23, 27, 28. அசுப தினங்கள் 2, 3, 15, 16, 19, 20 மற்றும் 21. என்ன நேர்களே, உங்கள் ராசிக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.